ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 22/2/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி பெரிய லெவலில் மூமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. 10,791 அப்படிங்கிற லெவலில் ஃப்ளாட்டாக ஒரு புள்ளிகள் உயர்ந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் 10,800 கட் பண்ணது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டி 50 ட்ரேடான பங்குகளில் 33 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 17 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டைசைஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டை தான் க்ளோஸ் ஆகிருக்கு. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது ஃபினான்ஸ் சர்வீஸ் மட்டும் 67 புள்ளிகள் 0.59% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க் 119 புள்ளிகள் 0.78% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டர் 0.68%, அதாவது 184 புள்ளிகள் குறைந்து 26,867 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஆட்டோ செக்டர் 1% மேலே ப்ராஃபிட் ஆகவும், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவில் முடிவடைந்ததை நம்ம இங்கே கவனிக்கலாம். அதே மாதிரி அதர் இண்டைசஸில் பார்க்கும்போது கமாடிட்டிஸ் அதுக்கப்புறமா இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் எனர்ஜி செக்டர் மட்டும் 0.13%, 19 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சார்ட் வைஸில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 50 10,778 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,759 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,800 வரைக்கும் ஹை போயிட்டு 10,791 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இன்றைக்கி 10,800 அப்படிங்கிற லெவலை வந்து தாண்டாதது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, 10,700 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆனதும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன், அதாவது கிட்டத்தட்ட 11,118 அப்படிங்கிற ரீசெண்டான ஹையை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து 8 நாள் சரிவடைந்து 10,585 அப்படிங்கிற லெவல்லேருந்து மார்க்கெட் ரேலி கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த ரேலி கண்டினியூவிட்டி ஆகாமல் இன்னைக்கு அகெயின் ஒரு அடுத்த ஹை போகாமல் டவுனில் க்ளோஸ் ஆனது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து 2 நாட்களுக்கு அப்புறமா இந்த லெவலில் இது க்ளோஸ் ஆனது. ஸோ இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமான வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டவுனில் க்ளோஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி குளோபல்ஸும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. மார்க்கெட் ஏறுறதுக்கான காரணங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாதது மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 அதிக லெவலில் ஏறாததுக்கு காரணம். இருந்தாலும் முக்கியமான பங்குகளில் அதிக லெவலான ஏற்ற இறக்கங்கள் நடந்திருக்கு. ஸோ ஐஓசி, ஹின் பெட்ரோ, JSW ஸ்டீல், BPCL, அதுக்கப்புறமா டாடா மோட்டார்ஸ், வேதாந்தா, எஸ் பேங்க், NTPC, M&M, மாருதி, டாக்டர் ரெட்டி, HCL டெக், ஹீரோ மோட்டார் கம்பெனி, கிராசிம், பாரதி ஏர்டெல், ஹிண்டால்கோ, ONGC, விப்ரோ, SBI பேங்க், HR மோட்டார்ஸ், TCS, ஹிந்துஸ்தான் லிவர், ஆக்சிஸ் பேங்க், கோல் இண்டியா, டெக்மா கேந்திரா, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், இன்ஃப்ராடெல், ஜி என்டர்டெயின்மெண்ட், இன்ஃபி, ICICI பேங்க், UPL, பஜாஜ் ஆட்டோ, ITC, பஜாஜ் ஆட்டோ. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டலை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ITC, பவர் கிரிட், சன்ஃபார்மா, டைட்டன், HDFC, LT, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், அத்தானி போர்ட்ஸ், ஏஷியன் பெயின்ட், சிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC பேங்க், ரிலையன்ஸ், கெயில், கோட்டாக் பேங்க். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக கோட்டாக் பேங்க் கிட்டத்தட்ட 4% மேலே டவுன், 50 புள்ளிகளுக்கு மேலே இன்றைக்கி ஒரே நாளில் அந்த பங்கு இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஹை வெயிட்டேஜான பங்குகளான ரிலையன்ஸு 1% மேலே டவுன் ஆகி 15 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி HDFC பேங்க் 1% மேலே டவுன் ஆகி 24.90, கிட்டத்தட்ட 25 ரூபாய் இன்றைக்கி ஒரே நாளில் இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாமே மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகாததுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி
பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 26,969 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 26,983 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 26,850 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,867 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து வீக்லி இப்போ நம்ம வந்து இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டை பற்றி மட்டும் பார்க்கலாம். வீக்லி வைஸ் நம்ம பார்க்கும்போது சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாமே நாம் வீக்லி இந்த வாரம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முடிவடைந்த மார்க்கெட்டில் சில முக்கிய தகவல்கள். 1,602 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், 906 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 148 ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி 10,721 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஸ்லிப் ஆகாத வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அண்டர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது மார்க்கெட். ஸோ 10,721 அப்படிங்கிற லெவலை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரேட் இந்த வீக் ஃபுல்லாக நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது NBCC. ஸோ இந்த பங்குக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஆர்டர், ஸோ இந்த நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கிற ஆர்டரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்டல் அக்கமெண்டேஷன் ஃபார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைவர் அண்ட் பிலரி சயின்சஸ். ஸோ அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் கம் ட்ரைனிங் சென்டர் ஃபார் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் முடியும் போது வந்த நியூஸ். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நமக்கு மேபி அடுத்த வாரத்தில் தெரியலாம், அதை நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி எஸ்பிஐ, பிஎன்பி, ஸோ இந்த ரெண்டு பேங்க்கும் ஜெட் ஏர்வேஸ்க்கு 500 கோடி வந்து பம்ப் பண்ண போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹாவ் அக்ரி டு ப்ரொவைட் 500 crore இன் எமர்ஜென்சி ஃபண்டிங் டு ஜெட் ஏர்வேஸ் ஆன் அ கண்டிஷன் தட் அதர்ஸ் லெண்டர்ஸ் இன் த கன்ஸ்டியூம் டு நாட் அப்ஜெக்ட் த எக்கனாமிக் டைம் ரிப்போர்ட். ஸோ இது வந்து மீடியாவில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர பேங்க் சைட்ஸ்லேருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் வரலங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது பிரகாரம் ஜெட் ஏர்வேஸ்க்கு எஸ்பிஐ பேங்க்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் 500 கோடி எமர்ஜென்சி ஃபண்டிங்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய நியூஸாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுது மூணு நிறுவனம் எஸ்பிஐக்கும் பிஎன்பிக்கும் ஜெட்ஏர்வேக்ஸும் அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கும்போது இந்த நியூஸை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட மோஸ்ட்டு கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஓசி 5% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹின் பெட்ரோ 3% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, JSW 3% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, BPCL, வேதாந்தா, டாடா மோட்டார்ஸ், எஸ் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸ் எல்லா நிறுவனங்களும் 3% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எஸ் பேங்க்கு, NTPC, எம்என்டம், மாருதி எல்லாமே கிட்டத்தட்ட 2% மேலே இன்றைக்கி கெயின் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். டாப் லாஸஸ்னு பார்க்கும்போது கோட்டாக் பேங்க் 3% மேலே லாஸ், அடுத்து கெயில், ரிலையன்ஸ், HDFC பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், சிப்லா, ஏஷியன் பெயிண்ட், இண்டஸ்ட்ரியன் பேங்க், அத்தானி போர்ட்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி டாப் லாஸஸ் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆக்டிவ், மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் பை வேல்யூவில் கோட்டாக் பேங்க், எஸ் பேங்க், ரிலையன்ஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ICICI B22, மாருதி, டாடா ஸ்டீல், HDFC பேங்க், HDFC இந்த நிறுவனங்களிலுமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்திருக்கு. வால்யூமில் ஆர்காம், சுஸ்லான் இன்றைக்கி 25% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ICICI B22, கோட்டாக் பேங்க், ஆர் பவர், எஸ் பேங்க், ஜிடி இன்ஃப்ரா, டிஷ் டிவி, ஜேபி அசோசியேட், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இந்த நிறுவனங்கள் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற முக்கிய நிறுவனங்கள். 52-week ஹை லோன் பார்க்கும்போது இன்றைக்கி மொத்தம் 17 ஸ்டாக் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டியது விப்ரோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு விப்ரோட Q3 ரிசல்ட் பொறுத்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ விப்ரோ நிறுவனம் ஒரு நல்ல ஹைக்கு போகும் அப்படின்னு. ஸோ அகெயின் அந்த நிறுவனம் 380 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணியிருக்கு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா பேட்டா இந்தியா. ஸோ இந்த நிறுவனமும் 52-week ஹையில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்காக இருக்குது. அடுத்து 52-week லோனு பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது 50 ஸ்டாக்ஸு. 50 ஸ்டாக்ஸில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா பங்குகளையும் பார்க்குறோம். அதில் முக்கிய பங்கு வர்தம் ஹோல்டிங்ஸ் லிமிட்டெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம்
பார்க்க வேண்டிய முக்கியமான டே கெய்னர்ஸ். ஆக்சுவலாக நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் மட்டும் பார்த்துட்ருக்கோம்ல, இன்றைக்கி நம்ம மிட் கேப்லேயும் சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, அடுத்தது ஆர்நாம், அதுக்கப்புறம் அவந்தி ஃபீட், கெட் அண்ட் டி. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே மோஸ்ட் கெய்னர்ஸாக இருக்காங்க நிஃப்டி 150. அதே மாதிரி முக்கியமாக நிஃப்டி ஸ்மால் கேப்ஸ் ஆர் மிட் கேப்பில், ஸ்மால் கேப்பில் நம்ம பார்க்கும்போது சுஸ்லான், டேக், ஐநாக்ஸ் வின், ரெயின், ஹெச்சிஎல் இன்சிஸ், இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஸ்மால் கேப்பில் டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு செக்டர்லேயும் கூட பார்க்கலாம். இன்றைக்கி ஃபார்மாவில் பார்க்கலாம், பிஇஎல், டாக்டர் லெட்டி, லுப்பின், கிளென்மார்க் எல்லாமே வந்து டாப் கெய்னராக இருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி ஐடியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விப்ரோ, டாட்டா எலெக்ஸி, ஹெச்சிஎல் டெக், மைண்ட்ரி எல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னையோட டே லாசஸ் ஐடியில் பார்க்கும்போது இன்ஃபிபீம், என்ஐடி டெக், ஓஎஃப்எஸ், அதே மாதிரி நிஃப்டி ஃபினான்ஸில் கோட்டாக் பேங்க், எல்இல்வைஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஃபார்மாவில் சிப்லா, ஆட்டோ ஃபார்மா, இந்த நிறுவனங்கள் டே லாசஸாக இருக்காங்க. அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பங்குகள் எடில்வைஸ், ஐடிபிஐ, நாக்யூரி, இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸாக இருக்காங்க. ஸ்மால் கேப்பில் பர்சிஸ்டன்ட், ஜஸ்டயல், ஐஎல்என்டெஃப்எஸ், அதுக்கப்புறமா சங்கரா, பிடிசி, இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸாக ஸ்மால் கேப்பில் இருக்கிற முக்கிய பங்குகள். இப்போ நம்ம கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அடுத்தது இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி ட்ரேட் ஆகி முடிந்தது, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் கூடுதலாக பார்க்கலாம். 71.14 அப்படிங்கிற லெவலில் 97 காசுகள் குறைந்து 0.14% டவுனில் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு குளோபல் வைஸில் பார்க்கும்போது இன்றைக்கி 56.75 கிட்டத்தட்ட 1% ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பிரெண்ட் ஆயில் 0.49 உயர்ந்து 0.73% பாசிட்டிவாக 66.87 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்ட், சில்வர், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் எல்லாம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகினாலும் க்ரூட் ஆயில், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட்டு எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யுஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 38 குறைந்தும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 9 பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி 22 வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய சில தகவல்களாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான தகவல்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணி மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டான தகவல்களை நீங்கள் தமிழ்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த வீக்கோட எண்டில் நாம் சில முக்கிய பயனுள்ள தகவல்களை பற்றி இந்த வீக் டேஸில் வீக்கெண்ட் டேஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச்.